வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி, அதனுடைய கதையை தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து வலையாபதி குண்டலகேசி அந்த கதைகளை பத்தி பேசியிருக்கிறேன். அந்த கதைகளை பத்திய லிங்க் வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்க. இப்போ ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வலையாபதியும் குண்டலகேசியமும் காப்பியங்களாக இருந்தாலும் கூட அதை பற்றின முழு கதைகள் வந்து நம்மகிட்ட கிடையாது. அதனால ஒரு குறிப்பிட்ட தோராயமாக தான் அது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் சீவகசிந்தாமணி அப்படி இல்லை, இது வந்து முழுமையாகவே நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு காப்பியம்தான். சீவகசிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை மூன்றுமே முழு வடிவத்தில் நமக்கு கிடைச்ச காப்பியங்கள். அதில் இப்போ ஒன்றான சீவக சிந்தாமணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீவக சிந்தாமணி நூல் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து திருத்தக்க தேவர் அப்படிங்கிற ஆசிரியரால் எழுதப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா கம்பராமாயணத்துக்கு பின்னாடி எழுதுனதாக தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த நூலினுடைய கதையாக இருக்கு. ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பதிவு சொல்றாங்க. இப்போ வந்து நேரடியாக கதைக்கு போகலாம். சீவக சிந்தாமணியினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம தமிழில் மனநூல் அப்படின்னு சிறப்பிச்சு கூறுறாங்க. ஏன் மனநூல்னா, இந்த கதையில வந்து அதிகமான மனம் புரிதல், திருமணம் வரனால இது வந்து மனநூல்னு சொல்றாங்க. அது போக இந்த சீவக சிந்தாமணி எப்படி தலைப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சீவகன்கிறவன் தான் இந்த கதையினுடைய நாயகனாக இருக்கிறான். அவங்க அம்மா அப்பா அந்த பிறக்கும்போது அந்த அம்மா வந்து சிந்தாமணியேன்னு எடுத்து கொஞ்சறாங்க. அந்த தலைப்பு தான் சீவக சிந்தாமணி அப்படின்னு வந்ததா இது வரலாறு சொல்லப்படுது. இப்போ இந்த சீவக சிந்தாமணியை வந்து 12 பகுதிகளாக தான் பிரித்து கதை சொல்லப்பட்டிருக்கு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பகுதியாக தான் இந்த காணொலியை வெளியிட முடியும். ஏன்னா நேரம் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வந்து பகுதி பகுதியாக வெளியிடுறதா சரியாக இருக்கும். இந்த 12 பகுதிகளில் முதல் பகுதி நாமகள் இளம்பகம் அப்படின்னு தொடங்குது. இந்த பகுதியில் தான் கதை தொடங்குது. இந்த கதை தொடங்கக்கூடிய ஊர் வந்து நகரம் வந்து ராசமாபுரம். இந்த ராசமாபுரம்ங்கிற நகரத்தை ஆளக்கூடிய மன்னன் தான் சச்சந்தன். இவன் வந்து நகரத்தை வந்து செல்வ செழிப்பாக சீராக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற அப்படி மக்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இவர் வந்து திருமணம் செய்யக்கூடிய முடிவு வர்ற அப்படி, திருமணம் வந்து செய்கிற அப்படி மிக அழகான மனைவி, அவங்களுடைய பெயர் வந்து விசையை. இப்போ திருமணம் செய்த உடனே இவருக்கு திருமணத்தின் பேரில் மன வாழ்க்கையில் மிக அதிகமான நாட்டம் போயிடுது. அப்போ வந்து இந்த அரச பதவி, இந்த நிர்வாகங்கள் கவனிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் அவருக்கு ஒரு சுமையாக படுறதுனால தன்னுடைய அமைச்சராகிய கட்டியங்காரனை கூப்பிட்டு, நான் வந்து திருமணம் செஞ்சனால கொஞ்ச நாள் திருமண வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பதவி இந்த நாடு மக்கள் இது எல்லாத்தையும் நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாட்டையும் அதிகாரத்தையும் வந்து கட்டியங்காரன் சொல்லக்கூடிய அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தன்னோட நாட்டை எல்லையை விட்டு போய் மன வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற அப்படி, மன வாழ்க்கையெல்லாம் நடத்துகிற அப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வந்து அந்த கணவன் மனைவிக்கு வந்து கரு உருவாகுது. கரு உருவாகும் போது அந்த சச்சந்தன் மனைவி விசை வந்து சொல்கிற அப்படி, எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு, நம்ம பதவியும் அதிகாரமும் போகிற மாதிரி இருந்துச்சு, நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் நல்ல ஆளுகிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நிச்சயமாக வந்து அவரை வந்து நமக்கு துரோகம் செய்ய மாட்டாப்பே அப்படின்னு சொல்லி நான் நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது கட்டிங்காரங்கிட்ட கேட்கும்போது, சரி நான் வந்துட்டேன் என்கிட்ட அதிகாரத்தை கூட அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் வந்து இத்தனை நாள் ஆட்சி செய்துட்டேன், திடீர்னு நீங்கள் வந்தால் கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் அவங்களுக்குள்ளார தகராறு வந்துடுது. இந்த ஒரு சூழ்நிலையில் என்னன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு, ஏன்னா நம்ம நம்மளவங்களே துரோகம் செஞ்சுட்டாங்களே, நம்பிக்கை துரோகி ஆயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வெறுப்பு. இந்த சூழ்நிலையில் அவர் கட்டியங்காரன் மேலே தனக்குண்டான ஆட்களை திரட்டி போர் செய்து மறுபடியும் நாட்டை பிடிக்கலாம்னு நினைக்கிற அப்படி. ஆனால் இந்த சூழ்நிலையில் தன் மனைவி உருவாகி இருக்கக்கூடிய அந்த கரு வந்து நல்லபடியாக பிரசவிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மனைவி வந்து காப்பாற்றுற பொருட்டு வந்து ஒரு தச்சனை கூப்பிட்டு மயில் பொறி, அதாவது பறக்கக்கூடிய மயில் விமானம், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விமான சிந்தனை வந்திருக்கு, அந்த பறக்கக்கூடிய மயில் பொறியில் தன் மனைவியை, அதை கருவிட்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி மனைவியை வந்து ஏற்றி அனுப்பி விடுறா அப்படி. அந்த அனுப்பி விட்டுட்டு
அந்த கட்டியங்காரன் அமைச்சர்கிட்ட சண்டை பண்ணுறாங்க, போரில் வந்து தோற்றுறாங்க. இவரும் தன்னுடைய உயிர் வந்து விடுறாங்க, கட்டியங்காரன் வந்து அவரை கொலை செஞ்சார் அப்படி. இப்போ அந்த மயில்பொறியில் ஏறி போய் போன அந்த மன்னனுடைய மனை விசையை வந்து ஒரு சுடுகாட்டில் இறங்குறாங்க. இப்போ சுடுகாட்டில் இறங்கி அங்கே வெட்டியானுடைய உதவியில் வந்து அந்த பெண் வந்து பிரசவிக்கிறாங்க, மன்னனுடைய மனைவி. இப்போ இங்கே என்ன இந்த கதையில் ஒரு திருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவங்க குழந்தை பெற்றுட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணும், ஏன்னா மன்னனுடைய குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கட்டியங்கார அமைச்சர் வந்து இந்த குழந்தையும் கொண்டு அவனுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த பார்ப்பா அப்படின்னு அந்த தாய்க்கு கவலை. இந்த ஒரு சூழ்நிலையில இங்கே தான் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தன் பிறந்த குழந்தையை வந்து சிந்தாமணியே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்து அணைக்கிற அந்த தாய். அதனாலதான் இந்த காப்பியத்துக்கு வந்து சீவகன் சிந்தாமணி அப்படின்னு அந்த தலைப்பு வந்துச்சு. சீவகன்னு அந்த குழந்தைக்கு பெயர் இடுறாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து இந்த குழந்தையை அனாதையே அதே சுடுகாட்டில் வைக்கிறாங்க, யாராவது நல்லவங்க வந்து எடுத்து இந்த குழந்தையை வளர்த்துவாங்கங்கிற அந்த தாய்க்கு நம்பிக்கை. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அந்த நகரத்துலுடைய மிகப்பெரிய வணிகர் செட்டி வணிகர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து கந்துக்கடன்கிற ஒரு செட்டி வணிகர் வந்து அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து இறந்தே பிறக்குது. இது மனைவிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து புதைக்க வர்ற அப்படி புதைக்க வர்ற இடத்துல வந்து இப்படி ஒரு அனாதையாக ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையை வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த கிடைச்ச அந்த மன்னனுடைய குழந்தையை எடுத்து போய் வீட்டில் கொடுக்குற அப்படி தன் மனைவியாகிய சுனந்தை அவங்க கூட சொல்கிறாங்க, நம்ம குழந்தை இறக்கல, சுடுகாடு போன உடனே பிழைச்சிக்கிச்சு, நம்ம குழந்தையே தான் இது அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் குழந்தையாக சீவகனை வளர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து தன் மனைவியாக சுனந்தைகிட்ட கொடுக்குறாரு அந்த கந்து கடன்கிற வணிகன். இப்போ வந்து சீவகன் வந்து ஒரு நல்ல இடத்துல வணிக குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டா அப்படி அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன கலைகள் எல்லாமே கற்றுத்தர முடியுமோ எல்லா கலைகளையுமோ அந்த கந்து கடனாகிய வணிகர் வந்து தன் பிள்ளையை விட பாசமாக வளர்க்குறாரு. இப்போ சீவகன் வந்து வளர்ந்து வர்ற அப்படி எல்லா போர் பயிற்சி வீணை பாட்டு எல்லா கலைகளும் கற்று பெரியவனாக வளர்ந்துட்டு வர்ற அப்படி. இப்போ வந்து கந்துக்கடன் வந்து இன்னொரு குழந்தையும் பெற அப்படி சுனந்தைக்கு இன்னொரு மகனும் பெறப்படுறாங்க. அவங்க வந்து நந்தட்டன்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது ராமனுக்கு எப்படி லட்சுமணனும் அது மாதிரி சீவகனுக்கு உறுதுணையாக இந்த நந்தட்டனமும் வளர்ந்து வர்ற அப்படி அண்ணனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் பணிவிடைகள் அந்த உறுதுணை உற்ற துணைங்கிற மாதிரி ரெண்டு பேர் ஒன்றா இருந்து வளர்ந்து வர்றாங்க. இப்போ சீவகனுக்கு வந்து இந்த போர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சந்திங்கிற ஒரு ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து அந்த நகரத்தில் யானைக்காத்தி அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்படுற அப்படி. அப்போ இந்த கந்துக்கடன் வீட்டுக்கு வரும்போது இந்த சீவகன் கையால் சாப்பாடு சாப்பிடும்போது உடனே அவருக்கு வந்து அந்த நோய் வந்து குணமானதுனால, ஆனால் இந்த குழந்தை வந்து சிறப்பு வாய்ந்த குழந்தை, அதனால் நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம எதாவது கொடுக்கணும்னு சொல்லி தான் கற்ற போர் பயிற்சி எல்லாமே வந்து இந்த சீவனுக்கு கற்றுத்தர அப்படி போக போக இந்த குழந்தையினுடைய இதை தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது வரலாறு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து சொல்கிற அப்படி, இது வந்து நீ அரசனுடைய பையன், சச்சந்தனுடைய பையன், இந்த நாட்டுக்கு எதிராக வந்து இந்த கட்டியங்காரங்கிற அமைச்சர் வந்து எல்லாத்தையும் கொடுமை செய்து ஆட்சி செய்துட்டுருக்குற அப்படி, இதை மீட்கணும் அப்படின்னு உடனே சீவகன் கிளம்புறான். இல்லை இல்லை, அதுக்கு உண்டான கால நேரம் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு அச்சந்தி ஆசிரியர் சொல்கிறாரு. இப்போ வந்து பல கலைகள் வந்து அச்சந்தி ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்கிற அப்படி சீவகன். இந்த சீவகன் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வித்தை பலதும் வந்து அவனை ஒரு பெரிய பலவானாக மாற்றுது. அவனுடைய அந்த கல்வி வித்தை சார்ந்த இந்த பகுதி வந்து நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லப்படுது. உப்போ இந்த நாமகள் இளம்பகம் பகுதி வந்து உப்போ முடியுது. இதுதான் கதையினுடைய முதல் பகுதி. உப்போ முடிஞ்சிச்சு. அடுத்த பகுதி வந்து கோவிந்தை இளம்பகம். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் பதிவிடுறேன். உப்போ இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.